கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த வசனங்களை கேளுங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதம் 37:25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கும் இறந்து திரிய ஆண்டவர் விட மாட்டார். நீதிமானுடைய சந்ததியை ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நீதிமான்களை ஆண்டவர் ஆகார குறைவினால் விடமாட்டார். நீதிமான்களுடைய சந்ததியை அலைந்து திரிய விடமாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்மை ரம்யமாய் வாழ வைப்பார், சந்தோஷமாக வாழ வைப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நீதிமான்களாய் வாழ உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் பனையைப் போல செழித்து ஓங்கி வளருவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், நோவா இருக்கிறவர்களுக்குள்ளே அந்த நாட்களில் அவர் நீதிமானாக கர்த்தர் கண்டார். அதனால வந்த அழிவிலிருந்து சேதத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நீங்கள் அப்பத்திற்கு அலைந்து திரிகிறவர்களாய் அல்ல, அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை நீதியான ஒரு வாழ்க்கை, உத்தம வாழ்க்கை. நான் பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், உண்மையாக வாழணும், உத்தமாக வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா உங்கள் சந்ததி மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க கைவிடப்படுகிறபடி விட மாட்டார். உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்க சந்ததியை கைவிட மாட்டார். நீதியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானாய் வாழ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநீதியான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், ஏமாற்றி வாழ்ந்த காலங்கள் போதும், மற்றவர்களுடைய வயிற்று அடித்து மற்றவருடைய பணத்தினுடைய வருமானத்தில் மற்றவருடைய காரியத்தில் புசித்து குடித்தது போதும். இன்றைக்கு ஒரு உத்தம வாழ்க்கை வாழ, ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறார்கள். இவர்கள் மேல் கரத்தை வைங்கப்பா. நீதிமானுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஓ ராகாலாமா தூடாந்தாலா மௌசியா, ஓ கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். நீதிமானின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். இன்றைக்கே ஒரு அடையாளம் நடப்பதாக. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், ஆசீர்வதியும், கர்த்தர் கனப்படுத்தும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நீதிமானுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவர்களுடைய சந்ததி கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, இவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இவர்கள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரியக்கூடாது. கர்த்தாவே, இவர்களை நீர் அப்படி ஆசீர்வதித்து ஆண்டவர் நிறைவினால கர்த்தர் சம்பூர்ணப்படுத்தும். ஆசீர்வதி வழி நடத்தும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.